மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் வீடு கட்டி குடியிருந்தால் சந்தோஷம், அது ஒரு சொத்தாக இருக்கும், மதிப்பாக இருக்கும், ஒரு பெருமையாக இருக்கும், இப்படிங்கிற காலச்சூழலை மாற்றிக்கொண்டு இந்த கட்டுகிற வீட்டை எப்படியெல்லாம் அழகு தோரணையோடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நிறைய பேர் இறங்கியிருக்கிறோம். வீடு ஒரு வாட்டி தானே கட்ட போகிறோம், அது அழகாக கட்டிக்க வேண்டியதானே இப்படின்னு சொல்லுகிற செய்திகளை காதால் நம்ம நிறைய கேட்குறோம். இந்த அழகாக கட்டுறதுக்காக வேண்டி சில பேர் செய்கின்ற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டை சதுரமாக கட்டிக்கிறத விட்டு போட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் கொஞ்சம் விட்டுறது, வெட்டி எடுத்துறது, ஏதாவது ஒரு மூலையில் அதிகமாக விட்டு கட்டுறது, இப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய, அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதன் விளைவாக ஏற்படுகின்ற தீமைகள் நன்மைகள் அப்படின்னு பார்க்குற போது, எப்பொழுதுமே சில கார்னரில் எக்ஸ்ட்ரா தள்ளி வெளியில் நீட்டிக்கொண்டு வீட்டை கட்டி பார்க்குறது தப்பு. அதே போல் சில கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு மூளையை ஒழுங்காக எடுத்துக்காமல் அதில் ஒரு துண்டாடி விட்டு அதுக்கப்புறம் உள்ளடக்கி கட்டுகிறது அப்படிங்கிறதும் ஒரு தவறு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படத்தில் போட்டிருக்கிற இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இப்படி கட்டுவாங்க சில பேர். இந்த மூலையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அழகுக்காக வேண்டி ஒரு குறையை விட்டுருவாங்க. இது அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அது எத்தனை மாடி வீடுகள் கட்டினாலும் அது ஒரு குறை குறை தான். ஒரு தனி வீடு சிங்கிள் வீடு கட்டினாலும் அது குறை தான். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடியது வெட்டுப்பட்டு போகக்கூடாது. வடகிழக்கு என்பது உங்கள் வீட்டோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஆக இப்படி வெட்டுப்பட்டு போகின்ற போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஓப்பன் பால்கனியாக வச்சுருப்பாங்க. அப்படி பால்கனியாக வச்சாலும் கூட மேலே இருக்கிற ரூஃப் வந்து அந்த கடைசி வரைக்கும் வெட்டுப்படாமல் வரணும். அப்படி இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நாலு மாடி இருந்ததுன்னா அந்த இடத்துல பில்டிங்கே இருக்காது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, அழகுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்வாங்கி வைத்து கட்டி கொள்வது உண்டு. இதில் இந்த வடகிழக்கு மூலையில் இப்படிப்பட்ட அந்த கோணலாக இப்படிப்பட்ட உள்வாங்கி கட்டுவது என்பது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த குடும்ப தலைவன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை ஆளக்கூடிய இந்த நபர்களுக்கு சில சிக்கல்களை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வெட்டுப்பட்டிருக்கக்கூடாது. அதே போல் தென்கிழக்கு மூலையில் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வீட்டை கட்டுறது உண்டு, இப்படி கட்டிடுவாங்க. இந்த தென்கிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுற போது ஒரு குறை இருக்கும். தென்கிழக்கு மூலையில் இப்படி ஒரு குறை வச்சு கட்டிடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட குறை இருக்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல வந்து ஒரு அழகுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்தில் விட்டு கட்டியிருப்பாங்க. இது பெரும்பாலும் பார்த்தால் அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களின் உடல்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் ஒரு வீட்டில் நல்லா இல்லை அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக மனை என்பது மனையாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு சொந்தமானது. வீடு என்பது இல்லால் என்பது இல்லம் என்பது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனை பெண்ணுக்கு சொந்தமானது. அந்த அடிப்படையில் இந்த தென்கிழக்கு மூலை என்பது வெட்டுப்பட்டிருப்பது என்பதும் நிச்சயமாக சில குறைகளை கொடுக்கும். அதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இப்படி அதாவது தென்மேற்கு மூலையை விட்டு கட்டியிருப்பாங்க. இந்த தென்மேற்கு மூலை இப்படி விடுபட்டு போயிருக்கிற காரணத்தால் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு பிற்பாடு நிறைய குளறுபடிகள், குற்றங்கள், தடைகள், தாமதங்கள், சுபச்செய்திகள் நடக்கலை, வீட்டுக்குள்ளே கல்யாணம் ஆகலை, பொருளே சேர்க்க முடியல, 10 ரூபா கொண்டுட்டு வந்தால் 25 ரூபா செலவாகி போகுது, இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற குழப்ப நிலைகள், வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் தாமதங்கள், தடைகள், இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த தென்மேற்கு விட்டுப்பட்டு போகிறதுனால வரக்கூடியதாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் தென்மேற்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார், ஆனால் வடமேற்கு தான் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதிலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வடமேற்கு விட்டு போகிற போது வரக்கூடிய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பெரிய பாதகம் இருக்காது. வடமேற்கு என்பது எப்படி இருந்தாலும் மன அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கார்னர், பெரிய பாதகம் இருக்காது. அதே நேரத்தில் இந்த வடமேற்கு இப்படி வெட்டு போயிருந்து அந்த பக்கம் ஜன்னல் கிண்ணல் எதுவுமே இல்லைனாலும் கூட அந்த வீட்டில் சில குழப்பங்கள், சில குளறுபடிகள் வர வாய்ப்புகள் வரும். ஆக எப்பொழுதுமே இந்த மாதிரி வீடு கட்டுகிற போது இதை கொஞ்சம் கவனமாக வச்சு எல்லா மூலையும் வீட்டுக்குள்ளே வருகிற மாதிரி வச்சு கட்டிக்கணும். இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுற போது டிசைனாக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இப்படி வீட்டை கட்டிக்கிறவங்க இருக்காங்க, இப்படி வீடு கட்டியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது கிழக்கு திசை, கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும். இந்த மூலையிலையும் வெட்டுப்பட்டிருக்கும், இந்த மூலையிலையும் வெட்டுப்பட்டிருக்கும். அப்போ ரெண்டு கார்னருங்க இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய விளைவு என்னென்னு கேட்டால், இது பெரிய பெரிய பங்களாக்களில் பார்க்கலாம். இது இப்படி கொண்டாந்து இந்த போர்ட்டிகோ கொண்டாந்து இதில் வீட்டில் இணைச்சி விட்ருப்பாங்க. சில நேரங்களில் கோளாராக சில பங்களாக்களில் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோக்கும் வீட்டுக்கும் ஒரு காலடி அரை அடி கேப் விட்ருப்பாங்க.
சில இடங்களில் பார்த்தா அது அப்படியே ஒரே காங்கிரீட்டில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ரூஃப் போட்டிருப்பாங்க. இது மிகப்பெரிய குறைகளையும் குற்றங்களையும் கொடுக்கும். அந்த வீட்டுக்குள் இறை அனுகூலம் இருக்காது, பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் பிக்கல்கள் வருவதற்கு இந்த அமைப்பு என்பது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். இதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடாக இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குறையை விட்டுட்டு வீடை கட்டிடுவாங்க. தெற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெற்கு நோக்கிய வீட்டில் ஒரு போர்ட்டிகோ வச்சோ அல்லது இந்த தென்மேற்கு இல்லாமல் தென்கிழக்கும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து இப்படி ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க. இது வந்து குறிப்பாக அந்த வீட்டில் குடும்பத்தலைவி பாதிக்கப்படுவார், குடும்பத்தலைவன் பாதிக்கப்படுவார், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், குடும்ப பிரிவுகள் ஏற்படக்கூடியதாக வரும், சில நேரங்களில் கோர்ட்டு வழக்குக்காக அல்லாடக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதெல்லாத்தையுமே இதன் மூலமாக நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு விட்டு கட்டியிருப்பாங்க. மேற்கில் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த அமைப்பு கூட இதில் பாதி பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தென்மேற்கு இதில் இல்லாத போன காரணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தலை தூக்குமே தவிர இந்த வடமேற்கு இப்படி போனதுனால ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் குளறுபடிகள் வர வாய்ப்புகள் இல்லை. ஆக எப்படி பார்த்தாலும் இப்படி வீடு கட்டுறதும் ஒரு பக்கத்தில் தவறு. என்றைக்குமே நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு என்பது நான்கு மூலைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும்படியாக வீட்டை கட்டிக்கக்கூடியது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எந்த குறைகளும் இல்லாமல் வீடு வந்து ஒரு வளமான வீடாக வரக்கூடிய காலத்திற்கு பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரணும்னா இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடியது அல்லது செவ்வகமாக இருக்கக்கூடியது நீளமாக இருந்தாலும் சரி ஸ்கொயராக இருந்தாலும் சரி நான்கு மூலைகளை தயவுசெய்து விட்டு விட்டு வீடு கட்டுவது என்பது அதே நேரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டை கட்டுறது இதெல்லாம் வந்து அவ்வளோ உசிதமான விஷயம் இல்லை. வீட்டை கட்டுறவங்க டிராயிங் போடுற போதே இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனித்து உங்கள் டிராயிங் போடுறவங்ககிட்ட சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகு என்பது இரண்டாவது பட்சத்தில் ஆக நீங்கள் வாழ வேண்டும். அந்த இடத்துல வாழையடி வாழையாக பிள்ளை குட்டிகளோடு நீங்கள் நல்லா இருக்கணும். அதற்குண்டான முயற்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட சதுரமாகவோ செவ்வகமாகவோ வீடு கட்டுகிற போது நான்கு மூலைகளையும் உள்வாங்கி வைத்துக்கொண்டு சரியாக இருக்கும்படி வச்சு கட்டிக்கிறது தான் மிகச்சிறப்பை கொடுக்கும். நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.